சூர்யா பாண்டிராஜ் கூட்டணியில் உருவாகிற சூர்யா 40 படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. நடிகர் சூர்யாவோட 40th படத்தை பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் திவ்யா துரைசாமி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்சினி, சத்யராஜ், சூரி போன்றோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. டி இமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிக்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். இந்த நிலையில் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போவது யார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. நடிகர் வினய் இந்த படத்தில் சூர்யாவுக்கு வில்லனாக நடிக்கலாம்னு சொல்லப்படுது. தமிழில் 2007 வெளியான உன்னாலே உன்னாலே படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் வினய். தொடர்ந்து ஜெயம் கொண்டான், மோதி விளையாடு, மிரட்டல், 9 குரு, என்றென்றும் புன்னகை, அரண்மனைன்னு பல படங்களில் ஹீரோவாக நடித்த வினய் மிஸ்கின் இயக்கிய துப்பறிவாளன் படத்தில் கடைசியாக வில்லனாக நடிச்சிருந்தார். சிம்பு மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் உருவாக இருக்க திரைப்படம் தான் நதிகளிலே நீராடும் சூரியன். இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வைக்க காரணம் என்ன? ஃபஸ்ட்டு வேறு டைட்டில் தான் வச்சிருக்காரு கௌதம் மேனன். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே அந்த படத்துக்கு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான் வச்சிருக்காரு. அந்த டைட்டிலை சிம்பு கிட்ட சொன்னப்ப, இதுவரைக்கும் நம்ம படங்களில் இங்கிலீஷ் டைட்டில் வச்சதே கிடையாது, அதனால் அதை உடைக்க வேணாம், தமிழ்லையே டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சிம்பு கௌதம் கிட்ட சொல்ல, கௌதம் மேனனுக்கும் சிம்பு சொன்னது சரின்னு பட்டிருக்கு. உடனே நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருந்தா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி மாஸாக இருந்திருக்கும்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. ஆனால் படம் மாஸ் படம் கிடையாதான்.